வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி அப்புறம் குரூப் டி எக்ஸாமுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், இஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ரூட் த்ரீ சிக்ஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப். இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்க சமன்பாடான இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ரூட் த்ரீ எக்ஸ் பை ப்ளஸ் ஒன் பை ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த சமன்பாடை வந்து ஒவ்வொரு உறுப்பையும் வந்து எக்ஸால் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ தான் கொடுக்கும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மைனஸ் சிக்ஸ் ரூட் த்ரீ, இதை வந்து சமன்பாடுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறதுல ப்ளஸ் சிக்ஸ் ரூட் த்ரீயாக மாறிடும். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மில் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூ ஃபார்மெட் தான் தேவை, அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அதோடய வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு பி கியூப் மைனஸ் த்ரீ பின்றது தான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து பியோட வேல்யூ தெரியும். ஸோ நமக்கு தேவையானது பி கியூப் மைனஸ் த்ரீ பி தான் நமக்கு தேவையானது. ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பியோட ஃபார்முலா பிக்கு பதிலாக சிக்ஸ் ரூட் த்ரீ இருக்குது. ஸோ சிக்ஸ் ரூட் த்ரீ க்யூப் மைனஸ் த்ரீ பி, த்ரீ இன்ட்டு சிக்ஸ் ரூட் த்ரீ போட்டிருக்கோம். அடுத்ததாக இதை வந்து க்யூப் எடுத்தோம் அப்புடின்னா ஆறு க்யூப் வந்து இரநூத்தி பதினாறு, அதே நேரத்தில் ரூட் த்ரீ ரூட் த்ரீ க்யூப் வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ரூட் த்ரீயாக மாறும். ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு வரும். ரூட் த்ரீ ரூட் த்ரீ இருக்கணும் அப்படின்னா த்ரீ வரும். அடுத்து த்ரீ ரூட் த்ரீ இதான் இங்கே போட்டிருக்கோம். சரியா, மைனஸ் மூணு இன்ட்டு ஆறு ரூட் த்ரீ அதோட மதிப்பு என்ன பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூட் த்ரீ, மூணு இன்ட்டு ஆறு பதினாறு, சாரி மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு ரூட் த்ரீ வரும். இது ரெண்டே கழிச்சோம் அப்படின்னா சிக்ஸ், அடுத்து இரநூத்தி பதினாறு இன்ட்டு மூணே பெருக்கணும் அப்படின்னா அறுநூத்தி நாற்பத்தெட்டு ரூட் த்ரீ வரும். அறுநூத்தி நாற்பத்தெட்டு ரூட் த்ரீ வந்து பதினெட்டு ரூட் த்ரீயை கழிச்சோம் அப்படின்னா அறுநூத்தி முப்பது ரூட் த்ரீ தான் கரெக்டான ஆன்சர்.